கர்நாடகாவில் மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது தனித்து போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியால் பத்தொன்பது இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அக்கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என சில மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டது இதனை மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவரும் குமாரசாமியின் தந்தையுமான தேவகவுடா மறுத்தார் ஒரு சீட்டில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை தனித்தே போட்டியிடுவோம் எனவும் கூறியிருந்தார் ஆனால் இப்போது இரு கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா உறுதி செய்துள்ளார் லோக்சபா தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்க அமித்ஷா சம்மதித்துள்ளார் பிரதமர் மோடியை தேவகவுடா ஏற்கனவே சந்தித்து நான்கு இடங்களை இறுதி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களை வரவேற்கிறேன் எனவும் எடியூரப்பா கூறினார் கூட்டணி குறித்து முடிவெடுக்க புதனன்று தேவகவுடா இல்லத்தில் நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே விருப்பம் தெரிவித்ததாக தெரிகிறது முன்னதாக தேவகவுடா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நட்டாவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தாா் அதிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பற்ற தளம் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டது இப்போது எடியூரப்பா அதை உறுதி செய்துள்ளார் மாண்டியா ஹசன் பெங்களூர் சிக்வல்லாபூர் ஆகிய நான்கு தொகுதிகளை அக்கட்சி விரும்புவதாக தெரிகிறது இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலின் போது இவற்றில் ஹசன் தொகுதியை தவிர மற்ற மூன்று இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெற்றிருந்தது